ஹே ஹாய் ஜாம்பிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க வரோம்னா, காய்ச்சி நம்பர் எயிட் அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸுடைய எபிசோட் த்ரீ தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஷினோமியா இருக்கால ஒரு பெரிய காரையே தூக்கி டம்முன்னு வீசிடுவாங்க. அதை பார்த்தோன்னு நம்ம தலைவருக்கு அள்ளு விட்டுறோம். ஏமா இவ்வளவு பெரிய கார் எப்படி தூக்கி அடிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இவர் முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த ரீனோவும் பேசிக்கிட்டு சமாளிச்சிருப்பாரு போல. இந்த மாதிரி காஜு ஸ்மெல் வருதுன்னு சொல்லும் போது ரீனோ தான் சொல்லிருப்பான், நாங்க காஜு கிளீன் பண்ற வேலையில இருப்போம் சொல்லிட்டு. அதனால ஜஸ்ட் மிஸ் நம்ம தலைவர் இப்போதைக்கே எஸ்கேப் ஆயிருக்காருங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்காக உள்ள போகிறான். சோ இந்த ட்ரைனிங்குடைய ஃபீல்டே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. சோ அதை பார்க்கும் போதே நம்ம தலைவருக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆசையா இருக்கு, இதுக்குள்ள நம்ம போக போறோமா அகைன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா டெஸ்டுமே நடக்குது, நம்மளுடைய தலைவர் காஜுவா மாறாமையே எல்லாத்துலயும் எப்படியோ ஜஸ்ட் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்காருங்க. அவரால் முடியுதோ இல்லையோ எல்லாத்துலயுமே ஒரு சில ட்ரைய போட்டு கயிறு ஏறுறது, தொங்குறது, உருள்றது, பரல்றதுன்னு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஷினோமியா பாத்துட்டு, நான் தலைவரே கிழப்பையிலே இவ்வளவு ஸ்லோவா வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுல வேற உன் பேர் என்ன ஞாபகம் வர வச்சுக்க சொன்னியா, எல்லாத்துலயும் நீதான்யா லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம தலைவர் அழுதுட்டு இருக்காரு, ஐயோ இந்த பொண்ணு கூட என்ன கலாய்க்கிறாளே, நான் அவ்வளவு மொக்கையாவாயிட்ட அப்படின்ற மாதிரி. ஆனா ஒண்ணு குறை சொல்லக்கூடாது, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முழு முயற்சியை போடுறாங்க. ஆனா நான் டம்மி பீஸ் ஆச்சு, என்னால போட முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு ஃபீலும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சோ இந்த சமயத்துலதான் மீனா கிட்ட அவங்களுடைய ஒரு வைஸ் கமாண்டர் வந்து, இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் ரொம்பவே நம்பிக்கைக்குரியவங்களாவும் இருக்க மாதிரி தெரியறாங்க, இவங்கள நிறைய பேர் பாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட காட்டும் போது மீனா கஃபாஹிப்னோடைய அந்த ப்ரொஃபைல் எடுத்து பாக்குறாருங்க. சோ இந்த சமயத்துலதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஈசுமோ அரிஷி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், இவனை ஈசுமனே சொல்றேன். சோ ஈசுமோ வந்து ரொம்பவே அறிவாளியா இருக்கான், அப்புறம் அவனுடைய கிராஜுவேஷன்ல அவன் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிரோஷி அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை ரெட் ஹேர்னே கூப்பிடுறேன், அவன் ரொம்பவே பலசாலியாவும் கான்பிடென்ட்டாவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் காகுராகின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்பவே காமனா ஆளா இருக்கான், அப்புறம் அவன் மிலிட்ரியில இருக்கவன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன்ல ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டானவங்க தான் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய மெயின் ப்ரொஃபைலை விட ரொம்பவே காய்ஜு டிஃபென்ஸ் ஆபீசரா ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயினான கோலா இருந்திருக்குங்க. ஆனா இவங்க எல்லார விடவே ரொம்ப டேலண்டடா இருக்கிறது ஷினோமியா. ஷினோமியா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கா. அப்புறம் ஷினோமியாவை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அவள ஒரு ஆப்போனண்டா கருதுறாங்க. இன்னொரு சிலர் இவளுடைய லெவலுக்கு நம்மளால வரவே முடியாதா அப்படின்ற அளவுக்கு ஃபீலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தருமே அந்த இடத்துல இந்த ட்ரைனிங்லயே ஒவ்வொரு ரைவல்ஸ் செட் பண்ணிப்பாங்க போல இருக்கு. அப்பதான் திருப்பி ஷினோமியா வந்து, கஃப்காஹிப்னோ நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம தலைவர், ஏமா என்ன ஏமா கலாச்சினே இருக்குன்னு சொல்லி அவளை தொடும் போதே போட்டு அவரை மெதி மெதின்னு மெதிக்கிறாங்க. அப்பதான் அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாரும், இந்த மாதிரி வயசானவர் கூட நம்ம கூட ட்ரைனிங்ல எல்லாம் இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பார்த்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுடைய தலைவர் சொல்லுகிறாரு, ஏ பொண்ணே உனக்கு நான் யாருன்றத காட்டுறேன், அலை வச்ச அஸ்டல என்ன, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. ஆனா நம்ம தலைவருக்கே தெரியும் ஒரு டம்மி பீஸ்ன்ட்டு. ஆனா நம்மளுடைய ரீனோ தான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நம்ம செகண்ட் டெஸ்ட் வரைக்கும் ஈஸியா போயிடலாம், நானே இந்த டெஸ்ட் வரைக்கும் நிறைய டைம் போயிருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் போறதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த செகண்ட் டெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, காஜுவை எப்படி இப்படிலாம் பிரிப்பாங்கன்றதுதான் டெஸ்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்மளுடைய கஃப்காஹிப்னு ரொம்ப ஹாப்பியா போறான், ஏன்னா இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாட்டி பார்த்தா காயூஸ வேட்டையாடுறதா அவங்களோட வேலையா, நம்ம தலைவருக்கு மூஞ்சே மாறிடுது. ஈவன் ரீனோக்குமே, லாஸ்ட் டைம் இதை டெஸ்டா வைக்கலையே, வேறதானே டெஸ்டா வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டெஸ்ட்ல கூட க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணிருக்கிறாங்க, அதை நம்பி இவனும் வந்து எப்படி பாஸ் ஆகுறது. நம்மளோட தலைவருக்கு ஆல்ரெடி பயம் அள்ளு விட்டு போச்சு, இந்த காஜு எங்க நம்மள அடிச்சு கிச்சு கொண்டுட போகுதுன்னு சொல்லிட்டு காஜுவை பார்த்தோன்னே பயந்து கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்பவே போர்ஸ்ஃபுல்லா அவரை பார்த்து
சிரிக்கிறதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் அந்த காஜுவை பார்த்து ஃபோர்ஸபிளா சண்டை போட நினைப்பாங்கன்னு பார்த்தா நம்ம தலைவர் ஊந்ததை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கான அந்த சூட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூட் வந்து அவங்களோட ஹார்ட்டோட லிங்க் ஆகுதுங்க. சோ அந்த சூட் வந்து அவங்களுடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லும் போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு பர்சன்டேஜ் இருக்கு. ரீனோக்கு ரொம்ப அதிகமான ஒரு 8% தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 15-14 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனா ஷினோமியாக்கு 46% இருக்கு. அது ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட ஒரு கமாண்டர்ஸ் அளவுக்கான ஒரு பவர் இருக்க ஒரு பவர் தாங்க அந்த 46% அப்படின்றது. சோ ரீனோ வந்து ஐயோ எனக்கு வெறும் 8% தானா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இந்த இடத்தை செக் பண்ணிக்கிட்டு இருக்க வைஸ் கமாண்டர் என்ன சொல்றாரு, எல்லாருக்குமே 8% எல்லாம் வரதுலாம் ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஆனா யாருக்குமே 0% காட்டவே காட்டாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம தலைவருக்கு 0% பவர், 0% காம்பாக்ட் பவர்னு சொல்லும் போது அவனுக்கே ஒன்னும் புரியல. உண்மையிலேயே 0% காம்பாக்ட் பவர்ல ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம தலைவர் முக்கு முக்குன்னு முக்கிறாரு, ஆனா 1% கூட பவர் காட்ட மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஷினோமியா மட்டும் யோசிக்கிறா, 0% காம்பாக்ட் பவர், ஆனா எப்படி அந்த காரை தூக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் அந்த வைஸ் கமாண்டர், இவரையும் நான் ரொம்ப நேரமே வைஸ் கமாண்டர் வைஸ் கேப்டன் சொல்லு இருக்கேன், இவரோட பேரு சஷோரி அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆனா நான் இவர வைஸ் கேப்டன் சொல்லிக்கிறேன், எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ வைஸ் கேப்டன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்க இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களை நாங்க ஃபுல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வராமையும் நாங்க பாத்துக்கோம், நீங்க உங்களுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டு காட்டுங்க அப்படின்னும் போது எல்லாருமே செமையா போய் சண்டை போறதுக்கு ஓடுறாங்க. ஷினோமியானா சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் முன்னாடி எல்லா மான்ஸ்டர்ஸுமே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட தலைவர் இங்க துப்பாக்கியே தூக்க முடியல, கூட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க பாரு, இந்த துப்பாக்கியை கூட என்னால இழுக்க முடியலதான், எனக்கு 0 காம்பட் பவர் இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். சோ நான் இதை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன், எனக்கு இதுல ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தியா, இந்த இடம் ஃபுல்லா ட்ரோன்ஸ் இருக்கு. சோ இவங்க நம்மளுடைய பலத்தை மட்டும் செக் பண்ண போறது இல்ல, நம்மளுடைய டீம் ஒர்க்கையும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ நான் இந்த பெரிய துப்பாக்கி வச்சு சண்டை போறதை விட என்னுடைய அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னுடைய நாலேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு ஒரு சிலர் காஜூஸ் எல்லாருக்கும் எப்படி அழிக்கணும்னு தெரியல கண்ணாமின்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பவர் இருக்கு. சோ அப்பதான் நம்மளோட தலைவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு, இந்த காஜுவுடைய கால் பார்க்க குதிரை கால் மாதிரி இருக்கு. சோ இந்த காஜுவை எங்க அடிச்சா சாகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளார் அடிச்சுட்டு, ஏ இங்க பாருங்க அந்த காஜுவோட வைத்த நோக்கி சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு அவங்களும் வைத்த நோக்கி சுடுறாங்க. சுட்ட உடனே அந்த காஜுவும் டெஸ்ட்ராய் ஆகி கீழே விழுந்துருது. சோ அதை பார்த்தோன்னே, ஏ பெரியவரே உனக்கும் நிறைய திறமை இருக்கு போலே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தலைவரும் குடுகுடுன்னு ஓடுறாரு. ஓகே நம்ம இது மாதிரியே சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஸ்கோரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கமாண்டரும், இந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணுவான் போலேன்ற மாதிரி பாக்குறாரு. நம்ம தலைவரும் பவரை பாக்கி நான் விட மாட்டேன் அப்படின்னு ஓடும்போது ஒரு காஜு நம்ம தலைவரை ஒரே அடியா அடிச்சு படுக்க வச்சிருந்தாங்க. அவர் வாயில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்தோன்னே ரீனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம தான் இப்ப நம்ம தலைவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இன்னொன்னு நம்மளோட தலைவருக்கே புரியல, நம்மள பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்களே, நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் ஒரே ஒரு வாட்டி கிவ் அப் பண்ணுவாரு, அவரை காப்பாத்த போலாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் கிவ் அப்பே பண்ண மாட்டாருங்க. நம்ம ஷினோமி என்ன பண்றா, தலைவரை காப்பாத்துறதுக்காக அந்த காஜுவை ஒரே ஷாட்லயே கொன்னுடுறாங்க. உடனே நம்மளோட தலைவர் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி வராரு. தலைவரே வயசான காலத்துல அமைதியா வீடு போய் சேராம போர்க்காலத்துல சண்டை போட போறேன் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கலாச்சு போயிருந்துறாங்க. ஷினோமியாவோட பவரை பார்த்தா ஷினோமியா சோலோவா நின்னு இருக்கிற எல்லா காஜுஸுமே டெஃபீட் பண்ணிடுவா போல இருக்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா. ஆனா நம்மளுடைய தலைவருக்கு ஆல்ரெடி கால் உடச்சு போச்சு. சரி எங்க இருந்து நம்ம சண்டை போட போறோம், நம்ம கிவ் அப் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவருக்கு 0% தானே பவர் இருந்தது. ஆனா இப்போ அவருடைய பவர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ், அவரோட மனசுல ஒரு சின்ன சேஞ்சஸ், எல்லாரும் எனக்கு முன்னாடி போறாங்க, நான் விட்டு கொடுக்க கூடாது, கால் உடஞ்சிருக்கு இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு காலோடவே உரிமையா எழுந்திரிச்சு நிக்கிறாரு. அவர் எழுந்திரிச்சு நிக்கும் போது அந்த 0% காம்பேட் பவர் அப்படின்றது 0.01% மாறுது. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 1% கொண்டு வரதுன்றது இந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு பெருசு அப்படின்றது மீனாக்கும் தெரியும். அவளும் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நம்மளுடைய ஹீரோ இப்ப எழுந்திரிச்சு நிக்கிறாரு, ஆனா அவரால் சண்டை போட முடியுமா அப்படின்றதே தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட பாக்கணும். சோ அதுக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். சோ see you soon. Bye bye.